ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன்ஸ். ஆஹா, இன்றைக்கி என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உரிய ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வை கிராக்கர்ஸ் ஹாவ் ஹோல்ஸ். கிராக்கர்ஸ்னால் வெடிக்கிற மத்தாப்பை பற்றி நான் பேசலை, நம்ம சாப்பிட்ற கிராக்கர்ஸை பற்றி நான் பேசுகிறேன். எஸ் கிராக் சாக், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராக் சாக் வந்து ஒரு வகையான கிராக்கர் தான். முதல்ல வந்து நான் உங்களுக்கு கிராக்கர்ஸ்க்கும் குக்கீஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிடுறேன். கிராக்கர்ஸ் வந்து நீங்கள் உடைக்க முடியும், அதே சமயத்தில் க்ரஷ் பண்ண முடியும். க்ரஷ் பண்ணிங்கன்னா அப்படியே தூள் தூளாக ஆயிரும். வேரஸ் வந்து குக்கீஸ் வந்து நீங்கள் உடைக்க தான் முடியும், க்ரஷ் பண்ண முடியாது. க்ரஷ் பண்ணாலுமே உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக தான் உடையும். ஸோ இதுதான் கிராக்கர்ஸ்க்கும் குக்கீஸ்க்கும் உள்ள வித்தியாசம். சரி, நமக்கு வந்து கிராக்கர்ஸில் ஹோல்ஸ் இருக்கும், இது நமக்கு தெரியும். இந்த ஹோல்ஸ் வந்து எதுக்காக போட்டிருக்காங்க? ஒரு டெக்கரேஷனுக்காகவா, இல்லைன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ஒரு வசதிக்காக போட்டு அவங்க சேல் பண்ணுறாங்களா? இது எதுவுமே கிடையாது. அது கிராக்கர்ஸில் போடுற ஹோல்ஸ் வந்து ஒரு காரணத்துக்காக தான் போடுறாங்க. உண்மையிலேயே இந்த ஹோல்ஸ் இல்லைன்னா கிராக்கர்ஸ் வந்து கரெக்டாக பேக் ஆகி வராது. நம்ம பேக்கிங் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா, பேக் பண்ண போதில் உள்ளேருந்து ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரீம் வந்து நம்ம போடுற ஹோல்ஸ் வழியாக எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடும். சப்போஸ் நம்ம இந்த ஹோல்ஸ் போடலை அப்படின்னா கிராக்கர்ஸ் வந்து ஃப்ளாட்டாக கிறிஸ்பியாக வராது, உங்களுக்கு குக்கீஸ் மாதிரி புஸ்ஸுன்னு பேக் ஆகிட்டு வரும். நம்ம இந்த ஹோல்ஸ் போடுறதுமே கரெக்டாக போடணும், மீன்ஸ் ப்ராப்பர் பொசிஷனில் இருக்கணும், ப்ளஸ் ரெண்டு ஹோல்ஸுக்கு நடுவில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இது நம்ம பண்ணாமல் விட்டோம்னா கிராக்கர்ஸ் வந்து ஒன்று ரொம்ப ஹார்டாயிரும், இல்லைனா ரொம்ப சாஃப்டாயிரும். நீங்கள் ஹோல்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக சூயாக மாறிடும். ஸோ கரெக்ட் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் தான் ப்ராப்பரான ஃப்ளாட்டான கிறிஸ்பியான கிராக்கர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கியோட ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க. வேறொரு ஃபேக்ட்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.